எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிசிஸ் டைம்ஸ். மந்த்லி கிராசரிஸ் வாங்கும் போது கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டா போதுங்க, 20% வரைக்கும் மணியை சேவ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மந்த்லி மளிகை வாங்குறதுக்கு முன்னாடி மந்த் எண்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் குறைவாக வாங்கிக்கலாம். இல்லை அதே அளவுக்கு மந்த்லி எப்பவும் போடுற மாதிரி ஆஸ் யூஷுவலாக வாங்கிட்டிங்கன்னா பொருட்கள் வீணாயிடும், நம்ம எங்கே வச்சுருக்கோங்கிறது கூட தெரியாது. அதனால் ஒரு வாட்டி வீட்டில் இருக்கிற மளிகை பொருட்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டு மளிகை லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன வீட்டில் ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத செக் பண்ணாமல் நம்ம பாட்டு கடையில் போய் வாங்கும் போது அதிகப்படியான பொருட்கள் வாங்கிடுவோம். அப்போது அதிகமாக பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்ம தூர போடுற மாதிரி ஆயிரும். அதனால் செக் பண்ணிவிட்டு மளிகை லிஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரியே சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட, பாத்ரூம் கிளீனர், இது எல்லாமே என்னென்ன வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அது நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் சோப்பெல்லாம் வாங்கும்போது ஒரு டஜன் ஆஃப் டஜன் அந்த மாதிரி தாங்க வாங்குவேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் வாங்குவேன், இல்லைனா வாங்க மாட்டேன். இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பொருட்கள் கூட அதிகப்படியாக நம்ம வீட்டில் ஸ்டாக் வைக்காமல் அளவாக தேவையானதை மட்டும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் மளிகை வாங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் பில் எழுதுறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நம்ம தானே பிக் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா தேவையான பொருட்களை மறந்துடுவோம், தேவையில்லாத பொருட்கள் நிறைய வாங்கிட்டு வந்துடுவோம். அதனால் என்ன நீட் அப்படிங்கிற ஐட்டம்ஸை ஒரு வாட்டி உட்காந்து யோசித்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. தேவையான மளிகை லிஸ்ட்டு, காஸ்மெட்டிக்ஸ், என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு பில் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷாப்பிங் டைமுக்கு நீங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லைனா அங்கே போய் தேடி தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன பேப்பர் தாங்க தேவைப்படும், இதை எடுத்து பர்ஸில் வச்சுட்டு போனீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக உங்களோட ஷாப்பிங் ஒர்க் முடிஞ்சிடும். நான் மளிகை லிஸ்ட் எழுதும் போதே வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிச்சுடுவாங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீட்டில் என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்குது, அதிகப்படியான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஷாப்பிங் ஒர்க் முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, லிஸ்ட்டு எழுதி முடித்தாச்சு. இதை எடுத்து பர்ஸில் வச்சுட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு ஷாப்பிங் போகும்போது கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறத ஹேபிட்டாக வச்சுக்காதீங்க. மந்த்லி ஷாப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது வேணால் கிட்ஸை கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்க தேவையில்லாத ஐட்டம்ஸ் நிறைய வாங்கிடுவாங்க, அப்போ மந்த்லி பட்ஜெட்டில் அவங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாகிடும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எப்போ வேணுமோ அதை கேட்டு வாங்கி கொடுத்து பழகுங்க. கூட கூட்டிகிட்டு போகும்போது அன்னெசரி ஐட்டம்ஸ் நிறைய ஆசைப்படுவாங்க, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம அங்கே அவாய்ட் பண்ணவும் முடியாது. அதனால் கிட்ஸை கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே ஷாப்பிங் போகாமல் வீக் டேஸில் டைம் இருந்ததுன்னா, ஒர்க்கிங் பீப்புள் இல்லை அப்படின்னா வீக் டேஸில் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை எல்லாமே நம்ம வாங்கிட்டு வீடு வரைக்கும் வந்துடலாம். சாட்டர்டே சண்டே போகும்போது க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ உங்களுக்கு ஷாப்பிங்கிறது ஃபுல் டே அதுலேயே போகிற மாதிரி ஆகிடும். இப்போ ஃபெஸ்டிவல் டைம், தீபாவளி டைம், எல்லா டைமுமே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, அந்த ஆஃபர் நமக்கு தேவையானது தானா அப்படின்னு செக் பண்ணி வாங்கிக்கிறது ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் என்ன எழுதியிருக்கோமோ அந்த பொருட்களை எடுத்து அந்த ஓகே முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் போன உடனேமே தேவையானது தேவையில்லாதுன்னு யோசிக்காமல் அப்படியே எடுத்திங்கன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க இப்போது, ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி குலோப் ஜாமுன் மிக்ஸ், இது எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான் நமக்கு, மணி வைஸ் ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு 1 மந்த்துக்குள்ளே முடிக்க முடியுமா, அந்த வேலிடி டேட்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்கும்போது நம்ம பை ஒன் கெட் ஒன் ஆஃபருக்கு போக தேவையில்லை, இதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆஃபரில் இருக்குது அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வந்துடுவாங்க, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது வேலிடி பீரியட் முடிஞ்சு அது வேஸ்ட் ஆகும்போது நமக்கு அந்த மணி சேவிங்ஸ் ஒர்த் இல்லாததாயிடும். ஆயில் வாங்கும்போது யூஸ்வலாக இப்போ நிறைய சன்ஃப்ளவர் ஆயில் அது இது கம்மியாக விலைக்கு கிடைக்கிது, ஆனால் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. செக்கெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நார்மல் ஆயில் 3 டீஸ்பூன் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால
ஒன் டீஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். அப்போது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். அது 100 ருபீஸ் 150 கொடுத்து வாங்குறதுக்கு இது 220 ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த ஆயில் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நம்பர் கொடுக்குற தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. அடுத்து டிப் என்னென்னா, பர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்லிங் பேக் ஆகட்டும் ஹேண்ட்பேக் ஆகட்டும் நிறைய கார்ட்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறது ஹேபிட்டாக வச்சுருக்கோம். அதனால் கார்ட் ஹோல்டரில் அதை எல்லாத்தையுமே வச்சுக்கிறது ரொம்ப சேஃபாக இருக்கும், மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்குள்ளேயே நான் 500 ருபீஸ் மட்டும் உள்ளே வச்சுடுவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 50 ருபீஸ் 100 ருபீஸ் 10 ருபீஸ் இது எல்லாமே காயின்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி பர்ஸில் ஒன்று வச்சு உள்ளே போட்டுடுறேங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம மிஸ் ஆகாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் தேட வேண்டியதே கிடையாது. காயின்ஸ் வேணால் குட்டி பர்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அதே மாதிரி 10 ருபீஸ் 20 ருபீஸ்க்கும் குட்டி பர்ஸை மட்டும் எடுத்தால் போதும். மிஸ் ஆகிறதுக்கு கார்ட்ஸ் எதுவுமே மிஸ் ஆகுங்கிற கவலையே இல்லாமல் அழகாக ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது கூட இந்த காயின்ஸை வச்சு பர்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கடையில் போகும்போது 5 ருபீஸ் 10 ருபீஸ் இருந்துச்சுன்னா இப்போது காசு சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸு அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது நமக்கு அன்னெசரி திங் தான், தேவையில்லாத செலவும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த 5 ருபீஸ் 10 ருபீஸ் வீக்லி ட்ரைஸ் அப்படி யூஸ் பண்ணால் கூட 100 ருபீஸ் நமக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த குட்டி பர்ஸ் குழந்தைகளுக்கும் சரி நீங்களும் காயின்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதை ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.